சீரியல் சினிமான்னு பிஸியாக இருக்க பப்ளு, அதாவது நம்ம பிருத்விராஜ், சிம்புவை பற்றி பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டி ஒன்றில் சிம்புவோட உடல் எடை குறைப்பு பற்றி பேசியிருக்காரு. அதில் என்ன சொன்னாருன்னா, சிம்பு உடல் எடையை குறைச்சதெல்லாம் ரொம்பவே வியப்பான ஒரு விஷயம், அதுக்காக அவரை பாராட்டுறேன். ஆனால் உடல் எடையை சரியாக பராமரிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் குண்டாயிடுவார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இதை பற்றி பலமுறை சிம்புவுக்கு வந்து பப்ளு அட்வைஸும் பண்ணி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசின பப்ளு, சிம்பு நான் தூக்கி வளர்த்த பையன், நான் என்ன சொன்னாலும் கேட்பார், ஆனால் வாய் கொஞ்சம் அதிகம்னு பேசியிருப்பது சிம்பு ரசிகர்களை கடுப்பாக்கி இருக்கே. பப்ளுவோட பேச்சுக்கு சிம்பு ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் எதிர்கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க நிலையில் பிருத்விராஜ் இப்படி பேசியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விஜய் தொலைக்காட்சியில் நடந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஜோடி நம்பர் 1 சீசன் 2 அப்போ போட்டியாளராகவும் கலந்துக்கிட்டாரு பப்ளு. அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம எஸ்டிஆர் தான் நடுவராக இருந்தார். அப்போ எஸ்டிஆருக்கும் பப்ளுவுக்கும் இடையில வாக்குவாதம்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவம் வந்து அப்போ மிகப்பெரிய சர்ச்சையை கலப்புச்சு. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பப்ளு இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு காரணம் அது கிடையவே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நடந்த சர்ச்சை வந்து டிஆர்பிக்காக பண்ணது தான் அப்படின்ட்டு பப்ளுவே சொல்லியிருந்தார். அதை மனசில் வச்சுட்டு பேசலை. பப்ளு வந்து சிம்புவுக்கு வாய் அதிகம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தார். அவர் இப்படி சொன்னதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, பப்ளுவுக்கு தான் வாய் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியுது.